காசினோவில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கள் வீட்டு பிள்ளை. அதனுடைய 25வது வார விழாவுக்கு அண்ணா தான் அந்த கேடயம்லாம் கொடுத்தார். தியேட்டரில் அந்த படம் பார்க்க போய், அப்போ நான் 63 தானே ஒரு ஸ்டார் ஆகியிருக்கேன், இந்த படம் வந்த டயத்தில் ஐ திங்க் அது அந்த படம் 64 நினைக்கிறேன், பார்த்துட்டு இன்டர்வலில் அந்த சாங் வரும், நான் ஆணையிட்டார். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே வெளியில் வந்தால் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் என்னை தூக்கிட்டான், அப்படியே தலைக்கு மேலே தூக்கிட்டான். நான் அப்படி ஒரு ஓவரால் முடித்து ஜாய் ஒரு ஆடியன்ஸு நான் எதிர்பார்க்கவே இல்லை. த்ரூஅவுட் அந்த பாட்டுனால சவுத்து பூரா அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா என்ன, நம்ம எம்ஜிஆர் நம்ம அவங்க எம்ஜிஆர் அப்போ அவருக்கு பேர் மக்கள் திலகம், நம்ம வாத்தியாரேன்னு கூப்பிடுவாங்க, நம்ம வாத்தியாருக்கு ஏற்ற கவிஞர் இவர் தாண்டான்னு வச்சு தூக்கிவிட்டான். பட் அந்த பாட்டுகளில் அந்த பாட்டை ஒட்டி ரெண்டு சிந்தனை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிறது அதுக்கு பல்லவி இல்லை, ரெக்கார்டானது அந்த பாட்டு என்னுடைய பல்லவி அது இல்லை. சவுந்தரராஜன் பாடி பக்காவாக ரெக்கார்டானது நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் எங்கள் ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் தான் பாட்டு, அதான் ரெக்கார்டாச்சு. ரெக்கார்டான மறுநாள் நாகிரெட்டியார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், வல்லைக்காரர் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வாங்க அப்படின்னார். என்ன அப்போ பாருங்கள், அப்போ கவர்மெண்ட்டு வேறு, டிஎம்கே பவருக்கு வராத காலம், எம்ஜிஆரோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நடிகர், இது சென்சாரில் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னு. நான் அவருடைய ஃப்ரெண்டு காசிபதின்னு ஒரு சென்சார் ஆஃபீஸர் இருந்தார், நான் பாட்டை அவர்கிட்ட ராத்திரி எடுத்துக்கொண்டு போய் காமிச்சேன், இப்படி ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு. அவர் ஒரு வரி கூட ஓகே பண்ண மாட்டேன்ட்டார். எல்லாம் ஏகப்பட்ட இடங்கள் அதில் அப்ஜெக்ஷன்லாம் இருக்குது, என்ன அதை இதை மாற்றிடுங்க பெரிய ப்ராப்ளம் ஆகுனார். எம்ஜிஆரை கன்சல்ட் பண்ணி மாற்றுறேன். அப்புறம் எம்ஜிஆரை போய் பார்த்தேன், இந்த மாதிரி நான் அரசன் என்றால் மாற்ற சொல்கிறாரு, மாற்றிட்டேன். எம்ஜிஆர் என்ன சொன்னார்ன்னா, நான் சென்சார் ஆஃபீஸராக இருந்தால் நானும் இதே தான் சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் மாற்ற சொல்லி, என்ன இவ்வளவு ஹார்ஷாக எழுதியிருக்கீங்களேன்னார். ஒரு ஹார்ஷம் இல்லை, அந்த கதாநாயகன் ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக வாழ்ந்துட்டுருக்கிறான், இந்த நம்பியார் எம்பியாரெலாம் சொத்தை சாப்பிட்டுட்டு அவன் பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, அதில் அவன் உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு ஆள் வந்து இவங்களை ஈ டேக்ஸ் பவர் இன் இஸ் ஹேண்டு இந்த மைட் இஸ் ரைட்டுன்னு பாடுறான். அவ்வளோதான், அப்புறம்தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நான் மாற்றினேன். அது என்ன ஆணையிட்டால் நான் எம்ஜிஆர் கேட்டார். அண்ணா வந்து பீச்சில் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப காலம் முன்னாடி இதெல்லாம், நான் ஆணையிட்டால் ரயில் ஓடாதுன்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ அந்த ஃப்ரேஸை அதில் யூஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் அந்த பாட்டு பல இடங்களில் நடுவில்லாம் மாறி இருக்கு, ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கை உண்டுன்னா இருக்கான், அதெல்லாம் சென்சார் கட். அப்புறம் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு, அப்புறம் காக்கைகள் கூட்டத்தை பண்ண காக்கைகள்னு நீங்கள் ஒரு பர்டிகுலர் கட்சி தலைவரை மென்ஷன் பண்ணுறீங்க, இப்படி பல மாற்றங்களோடு வந்தது அந்த பாட்டு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இட் பிகேம் எ வெரி பிக் ஹீட்.